வணக்கங்கய்யா. போன வாரம் உங்ககிட்ட ஆசி பெற்றோம். இந்த பூமிக்கு கடவுளாக வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஆன்மீகத்தை புகற்றீங்க. அதுக்கு கோடான கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. இறைவனுடைய மறுபிறவி தான் நீங்கள். இறைவன் உங்கள் மூலிமா தான் வந்து எங்களுக்கு வழிகாட்டுறன்னு நான் நம்புகிறேன். பெரிய பொண்ணு வந்து யுகேல படிக்கிறாள். மற்ற பிள்ளைங்களாம் என்னுடன் இருக்காங்க. அவங்களுக்கும் என் கணவருக்கு எனக்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஆசையும் அன்பும் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷங்கய்யா. நாங்கள் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு வர்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்கய்யா. இது வந்து உங்கள் கருணையினால் உங்கள் ஆசினால் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிங்க. பயிற்சியை டெய்லியும் பண்ணணும், விடாம பண்ணணும். இவ்வளவுதான் ரகசியம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு எந்த சூழ்நிலையும் பயிற்சி விடக்கூடாது. ரொம்ப ஒரு சில நேரத்துல டயர்டா இருக்கும், எந்திரிக்க முடியாது, காது எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும், ஷிவரிங்கா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பயிற்சி பண்ணாதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுங்க. அதான் உங்களுக்கு உண்டான பயிற்சி. எந்நேரமும் அறவயிருக்கு தான் சாப்பிடணும். இது புது ஆளுங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க முடியல உங்களால அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்துங்க, நல்லா தூக்கம் வாங்கணும். இதுதான் உங்களுக்கு உண்டான தீர்வு. இன்னொன்று மெயினாக சொல்லிடுறேன், காயகல்ப மருந்து. நம்மளோட பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட நண்பர் சித்தா வினோத் அவர்கள் இப்போ ஃபாரின்கெலாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஏதோ ஐஎஸ்ஓ அதெல்லாம் வாங்கிட்டாப்ல. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான அந்த அது என்னது காயகல்ப மருந்து இருக்கு. அது மருந்து பேர் தாங்க மருந்து, அது பூரா கீரைங்க. அது எது ஹெல்த்தியான ஃபுட்டோ அதை மட்டும் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 112 பேர் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் 112 பேர் முடிச்சிட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் கிடையாது. நீங்க பெரியாளாம் எப்படி பெரியாளாகணும், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அதெல்லாம் வரும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவர் கர்ம துட்டாக சேராம புண்ணிய துட்டாக சேருங்க. அதுதான் விஷயம். அதிகமாக பணம் சேர்த்துருக்கிறவங்க நல்ல வழியிலே சம்பாரிச்சாலும் உங்களுக்கு அது நோய்களை கொண்டு வரும். அதனுடைய கால்குலேஷன்லாம் நான் சொல்லணும்னா விடிய விடிய பேசலாம். அதை பற்றியே என்ன வேணாலும் நடக்குது உலகத்தில். எங்கே ஆப்பு வச்சுருக்காங்கன்னே தெரில. நமக்கும் தெரியாது, சித்தனுக்கும் தெரியாது, அந்த பரபிரம்மத்துக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க மேலே நம்பிக்கையை போட்டுட்டு பயிற்சியை பண்ணிட்டே இருக்கு. முக்தி கிடைக்குமா மோட்சம் கிடைக்கும் எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் எதிர்பார்க்க கூடாது. பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. உடம்பை எப்பயுமே தனிச்சுக்கிட்டே இருங்க. அதான் விஷயம். ஓகேவா? பயிற்சியை விடாம பண்ணுங்க. டெய்லியும் 1 ஹவராவது பயிற்சி பண்ணணும். எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா மிக சிறப்பு. ரொம்ப பயந்துக்க வேண்டாம். ஒரே தாரக மந்திரம் தான். சாப்பாடு போடுங்க, அதிகமா சேர்த்து வச்சிருக்கிற காசை மற்றவங்களுக்கு கொடுங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்றேன் உங்களை நான். பக்கத்துல நீங்களே கொடுங்கப்பா. அவங்க உங்களுக்கு உங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸா வாரி வாரி கொடுங்க யாருன்னா அது கொடுக்கறதுல இருக்கிற இன்பமே தனி. சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. பவரே பவர நாடிதான் இருக்குது. உலக மக்களை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. கோடி கோடியா இருக்கும், பொண்டாட்டி அழகா இருப்பாங்க, பிள்ளைங்க அழகா இருப்பாங்க, வீடு வாசல் சொத்து பத்து வசதி இருக்கும், ஒரு குறைவும் இல்லாத மாதிரிதான் இருக்கும். அதுவே மாயை தான். நல்லா வாழ்ந்தீங்கன்னாவே மாயை தான், எல்லாமே மாயை தான். சும்மாவா உட்காந்துக்கிட்டு எல்லாம் பணம் வந்தா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண தோட மாட்டேங்குது. எது பண்ணாலும் வேலை எத்த வேலைன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதான், நீந்தித்தான் ஆகணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். முடிச்சிட்டார் திருவள்ளுவர். கரெக்டா இல்லையா? திருவள்ளுவரே சொல்லி கேட்கலன்னா நான் சொல்லியா கேட்க போறீங்க? நீந்தித்தான் ஆகணுங்கிறாரு. நீந்தித்தான் ஆகணும், நீந்தித்தான் ஆகணும். ஆமாம் என்றால் இப்படி ஆட்டவும், இல்லை என்றால் இப்படி ஆட்டவும் தெரியும் எனக்கு. நீங்க தலையாட்டினீங்கன்னா சோ தயவு கூர்ந்து உங்களது பொற்பாதங்களை உங்கள் திருவடிகளை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். உருப்படியா பயிற்சியை பண்ணுங்கள். தயவு செய்து பயிற்சியை பண்ணுங்கள். எனக்கு பாருங்க, நான் அப்பவே கட் பண்ணிட்டு போயிருப்பேன். எனக்கு திங்கிங் பூரா எத்தனை பேர் பயிற்சி கரெக்டா பண்ணுவாங்கன்றதுலயே ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதான் ஒவ்வொருத்தோட ஃபேஸ் ரியாக்ஷன் நோட் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் தெளிவாயிட்டீங்கன்னா உங்க ஃபேஸே காமிச்சு கொடுத்துரும். அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும், பளிச்சுன்னு ஆயிடும். எல்லா டோரும் ஓப்பன் ஆயிருக்கும்ல. மென்டல் பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆனோடனே எப்படி இருக்கும்? நல்லா ரத்த ஓட்ட போகத்தானே செய்யும் அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு கவிமதி தெளிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். சூப்பர் கவிமதி, 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. சிறப்பு சிறப்பு. வித்யா பூஜா அவர்களே இன்னைக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆகாயத்துலதான் பறந்துட்டு இருந்தீங்க ஃபுல்லா. இன்னைக்கு நீங்க தரையிலேயே இல்ல. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எல்லாமே எல்லாமே இறைவன் அருள் தான். நம்ம எங்கப்பா, நம்ம வெறும் டூல் தானப்பா. என் பக்கம் என் கையை திருப்பி விடுறீங்க. கர்மா எனக்கு சேர்றக்கா அங்க காட்டுங்க. நீங்க
தான். நம்ம என்ன பண்றோம், நம்ம உட்காந்து பட்டனை போட்டுட்டு வேடிக்கை பாக்குறது மட்டும்தான் நம்ம வேலை. கொஞ்சம் மீட்டர் எங்கேயா ஜாஸ்தி போச்சுன்னா இறக்குவோம், இறக்குன மீட்டரை ஏத்துவோம், அவ்வளவுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்தபடி மெயின் சுவிட்ச் அவங்கதான். இறைவன் இறங்கி இருக்கிறாரு, நல்லா பாத்து பாருங்க எல்லாத்தையும், கவலைப்படாதீங்க. நேர்ல பாக்கணும் விருப்பப்படுறவங்க 25-26 சென்னையிலயும், அக்டோபர் 30-31 கோயம்புத்தூர்லயும் நேரடி கிளாஸ் ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் சென்னை கிளாஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், எதுக்கும் கேட்டுக்குங்க, மேபி 1-2 இருக்கலாம். கோயம்புத்தூருக்கு நிறைய அவைலபிள் இருக்கு, விருப்பப்படுறவங்க நேரில் வந்து அட்டன் பண்ணலாம். பல பேருக்கு ஒரு டவுட் ஆன்லைன் அட்டன் பண்ணிட்டா நேரில் அட்டன் பண்ணலாமா, நீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் என்ன, உங்களுக்கு பசிச்சுதுன்னு நீங்க சாப்பாடு கொடுத்தா பசி ஆறிடுச்சு இல்ல, பசி ஆறிச்சா இல்லையா, நான் கொடுத்த சாப்பாடு மறுபடியும் அங்கே பசிக்குதுன்னு தான் வருவீங்க. என்ன இன்னைக்கு கொடுத்த சாப்பாடை நீ கொடுக்க மாட்டேன், வேற வேற சாப்பாடு கொடுப்பேன், அந்த சாப்பாடும் பசியாரு, அவ்வளவுதான் விஷயம். ஞானம்ன்றது நமக்கு தான், வெளியில எல்லாம் ப்ரூவ் பண்ணாதீங்க. சிறுத்தை எங்க ஓடி ஜெயிக்கணுமோ அங்க ஓடிக்கலாம், நாய்கள் ஓடக்கூடிய இடத்துல சிறுத்தை ஓடி ஜெயிக்கணும் அவசியம் இருக்கா? சிறுத்தைக்கு தெரியணும், சிறுத்தை சிறுத்தை தான். டேய் நான் என்ன நேரம் நான் களத்துல சந்திப்போம் மச்சி அப்படின்ட்டு இருந்தோம், களத்துல சந்திப்போம், டைம் வேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் இடையில எனக்கு வாய்ப்பு இல்ல ராஜா தான், இடையில வாய்ப்பே கிடையாது. நாட்டா மட்டும் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து நாட்டாமன்ற மாதிரி, நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி டு நாட்டாமன்ற மாதிரி, இறைவனுக்கும் உங்களுக்கும், உங்களுக்கு இறைவனுக்கு இடையில நோ புரோக்கர் இன்க்ளூடிங் மீ. எத்தனை எதுக்கு புரிஞ்சு? நான்லாம் ஜிபிஎஸ் மேப் மாதிரி தான் போனேன், போன வழி கரெக்டா இருக்கு, இங்க பாருங்கப்பா இந்த வழியா வந்தீங்கன்னா இப்படி வந்துடலாம், லெப்ட் திரும்பினா பாம்பு, ரைட்டு திரும்பினா சிங்கம், இங்க ஜம்ப் பண்ணணும், இங்க இப்படி வரணும், இங்க இப்படி சுத்தணும், இதெல்லாம் என்னால போட்டு தர முடியும், ஆனா நீங்க தான் நடக்கணும், நடக்கிறது நீங்க தான் நடக்கணும். எந்நேரமும் அவன் பாலே இருக்க வேண்டும், அவன் அருளாலே இருக்க வேண்டும், அவன் தாழ் வணங்க வேண்டும், அவனாகவே இருக்க வேண்டும். வள்ளலார் மாதிரியே இருந்து வள்ளலார் ஆயிருங்க, அகத்தியர் மாதிரியே இருந்து அகத்தியர் ஆயிருங்க, போகர் மாதிரியே இருந்து போகர் ஆயிருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எப்படி வேணாலும் இந்த பாடி மாறும், யாராக போறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கீங்க. நீங்க இந்த மொத்த வாழ்க்கையை கனவா பாருங்க, அதுதான் உண்மை. ஏன்னா இது கனவுதான், உங்க பிரெயின் செல்ஸை வச்சு அது காட்டக்கூடிய விஷுவல்ஸ் வச்சுதான் உண்மை நினைக்கிறீங்க. அது போயிடுச்சுன்னா இது ஒண்ணுமே கிடையாது, வேஸ்ட் ஆஃப் டைம், டைம் லூப்ல சிக்கிட்டு இருக்கீங்க. பயிற்சி உருப்படியா பண்ணுங்க, ஒண்ணு எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதுங்க, ரெண்டு ஜீவகாரணிய ஒழுக்கம்ன்றது அதுதான், சிக்கன் மட்டன் சாப்பிடற பழக்கத்தை விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் என்னையா ஒரு நாள் ஆசை வரும்னா சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்ல, ஒரு நாள் சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு மாசம் தொடக்கூடாது, அப்புறம் 2-3 கழிச்சு மறுபடியும் எப்பயா ஆசை வரும்னா அப்புறம் ஒரு டைம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் தொடவே கூடாது, விட்டுருங்க அப்படியே. அப்பப்ப சாப்பிட்டுக்குங்க, ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுருங்க அப்படியே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெட்டீரியலா உங்களோட தாட்ஸை இதுக்கப்புறம் தூக்கி குப்பையில போட்டுருங்க, தயவு செய்து தூக்கி குப்பையில போ, மெட்டீரியல் தானா வரும், அதான் ரகசியம். நீ ஆத்மாவை பிடிச்சிட்டீங்கன்னா மெட்டீரியல் வந்துடும். ஆத்மாவை எப்படி பிடிக்க முடியும்? உயிர்நேயத்தோட இருங்க, எல்லா உயிர்களையும் தன், அதுதான் பேஸ், அதான் பேஸான ரகசியம். எல்லா மந்திரத்துக்கும் மகா மந்திரம் அருட்பெருஞ்சோதி மந்திரம் தான், அருட்பெருஞ்சோதிய அன்புலதான் இயங்கிட்டு இருக்குன்றார் வல்லநாதர், ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எல்லா சோர்ஸுக்கும் பவர் சோர்ஸ் அதாங்க, பவர் சோர்ஸே லவ்லதான் இயங்கிட்டு இருக்குன்றாருங்க. எதுவுமே குணமாகல, எதுவுமே சரியாகல, அன்பு காமிச்சுன்னா டோசேஜ் அதிகமா கொடுங்க, கண்டிப்பா சரியாயிரும். டோஸ் தான் பிரச்சனை, மருந்து பிரச்சனை கிடையாது. எத்தனை இதுக்கு புரியுது?